गीता सुगीता कर्तव्या किम् अन्यैः शास्त्र संग्रहैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिसृता। கண்ணனுடைய தாமரை வதனம் திறந்து கீதா ஸ்லோகங்களை அனுகிரகித்தான். அதில் இப்போது நாம் மூன்றாவது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகத்தில் உள்ளோம். இந்த ஸ்லோகத்திலிருந்து 7 ஸ்லோகங்களாலே எதற்காக எம்பெருமான் நம்மை சிருஷ்டித்தான், தேவர்களை எதற்கு சிருஷ்டித்தான், நாம் தேவர்களை குறித்து என்ன செய்ய வேண்டும், பதிலுக்கு தேவர்கள் நமக்கென்ன கொடுப்பர்கள், இந்த ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம், நாம் இன்னத்த தேவர்களுக்கு செய்ய வேண்டும், தேவர்களுக்கு பதிலுக்கு இன்னத்த கொடுப்பர்கள் என்கிற ஒரு ஒப்பந்தம் ஒரு சக்கர ரூபத்தில் வட்ட வடிவத்தில் எப்படி சுழல்கிறது, அந்த சுழற்சியை பெருமான் எப்படி தொடங்கி வைக்கிறான், நாமும் அந்த சக்கரத்தை சுற்றுவதற்கு நம் பங்கை எப்படி செய்ய வேண்டும், செய்து கொண்டிருந்தால்தான் சமுதாயம் முன்னேறும். இந்த அர்த்தங்களையெல்லாம் கண்ணன் 7 ஸ்லோகங்களாலே தெரிவிக்கிறான். இவ்வர்த்தத்தை இப்போது நாம் அன்பில் திவ்யதேசத்திலே சுந்தரன் ராஜப்பெருமான் வடிவழகிய நம்பியினுடைய ஆஸ்தானத்திலிருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பில் அப்படின்னு பேர் கேள்விப்பட்ட உடனே ஒருத்தர் இடத்துல கேட்டார், அன்பு இல்லேன்னு கூடவா ஒரு ஊர் இருக்கும், எம்பெருமான் அன்பை பொழிவதற்காக இருக்கிறானா, அன்பு இல் திரு அன்பு இல் அப்படின்னு கூட இல்லாமைய குறிக்குமோ, அன்புனாலே காதல், காதல்னா பக்தி, அப்ப பக்தி இல்லை என்கிற பேரிலே வருமோ என்றால் அப்படி பொருள் அல்ல. தமிழில் ஒரு சொல்லுக்கு பல பொருட்கள் உண்டு. அன்பு இல், இல்லம் என்றால் இல் என்றால் இல்லம்னு அர்த்தம். அன்புக்கு இருப்பிடமாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அன்புக்கே இருப்பிடம், அன்பே இருப்பிடம், உலகத்தில் அன்பு என்னும் காதல் ஒன்று கூடி நாம் எல்லாரும் இருப்பதற்கு ஏதிடம் என்று ஆராயப் புகும்போது சுந்தரராஜ பெருமானுடைய திருமேனிதான், இந்த திவ்யக்ஷேத்திரம்தான் என்று முடிவுக்கு வந்தபடியாலே அவை ஒன்று கூடி இத்திருத்தலத்திலே காட்சி அளிக்கின்றன. அதனாலதான் அன்பு இல்லம் அன்பில் என்று பெரியோர்கள் பெயர் வைத்தார்கள். அழ்வாரும் ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார், பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்னனன், பற்றிலையாய் அவன் முற்றிலடங்கே, பற்றிலன் ஈசனும் ஈசன் பற்றிலன் என்ன அழ்வார் பாசுரம். நம்பிள்ளைங்கிற மகாச்சாரியர் தன்னுடைய உரையில் எழுதினார், ஈசன் பற்றிலன் அப்படின்னா பற்றற்றவன்கிற அர்த்தம் கிடைக்கும் இல்லையோ. நம்ம இடத்துல பகவானுக்கு பற்றில்லை, அவன் குழந்தைகளான நம்ம இடத்துல எம்பெருமான் எத்தனை ஆசை வைத்திருக்கலான், ஆனா பற்று இலன் அழ்வார் பாடியிருக்காருன்னா பற்றை இல்லமாக கொண்டவன் இளன். ஒரு வீட்டுக்குள்ள போய் வீட்டில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டோம், வீட்டில் இருக்கிறான், இல்லத்தான் இல்லத்தில் இருக்கிறான் சொல்லுகிறார்களோ இல்லையோ, அதே போல பற்றை இல்லமாகவே கொண்டவன், பற்றுக்கு இல்லமாக இருப்பவன், அடியார்களிடத்துல ஸ்நேகம்ங்கிற பற்றுக்கு எம்பெருமான் இருப்பிடமாக இருக்கிறபடியாலே பற்றிலன்னு சாதித்தார். பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்னனன், பற்றிலையாய் நீயும் அதே போல பெருமானிடத்தில் பற்றோடே கூட அன்போடே கூட அவன் முற்றிலடங்கே என்ன நம்மாழ்வார் நமக்கு உபதேசிக்கிறார். ஆக இங்கே அன்பில் சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான் நம்மிடத்தில் அபார அன்பு காட்டுகிறான். நாம் பதிலுக்கு ஒரு துளியாவது பெருமானிடத்தில் அன்பு காட்ட வேண்டாமோ, இதில் ஒன்றும் கொடுக்கல் வாங்கல் அல்ல, ஏன்னா பண பேச்சே இவ்விடத்தில் கிடையாது, அன்பை கொடுத்து அன்பு வாங்குவதுங்கிறது எவ்வளவு உயர்ந்த செயல். மேலும் எம்பெருமான் முதல்ல அன்பை காட்டுடுறார், நாம கொடுக்க போறோமா இல்லையாங்கிறது அவருக்கு தெரியாது, ஆனா அதை எதிர்பார்க்காமலே தான் அன்பு செய்கிறான் அல்லவா. இதைத்தான் ஸ்வயம் பிரயோஜனம், தன்னலமற்ற செய்கை, தன்னலத்தை எதிர்பார்க்காமல் மற்றையோர் வாழ வேண்டும், நம் குழந்தைகள் நன்னாக இருக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தோட அன்ப பொழிகிறான். அவ்வன்பின் காரணமாகத்தான் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் இப்போதும் அனிருத்தனுடைய அம்சமாகவே சொல்லுகிறார்கள். தான் உலகத்தை சிருஷ்டிக்கும் போதும் படைக்கும் போதும் அழிக்கும் போதும் காக்கும் போதும் பெருமான் தன்னையே மூவராக பிரித்து கொள்ளுகிறான். பிரத்யும்னன் சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் என்னும் மூணு பேர். வாசுதேவனாக பரவாசுதேவன் இருப்பர் வைகுண்டத்தில், அவர் சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்களாக பிரித்து கொள்ளுவர். அப்படி மூணு பேராக இருந்து கொண்டு அழிக்கிற செயல் படைக்கிற செயல் காக்கும் செயல் ஆகிய மூணையும் செய்கிறான். அதில் காக்கும் செயல் அனிருத்தாழ்வானுடைய செயல். அவ்வனிருத்தனாகத்தான்
இத்திருத்தலத்தை பெருமான் சேவை சாதிக்கிறார். ஆக காக்கும் கடவுள் கண்ணபிரான். காக்க வேண்டும்னாலே அன்பு உருவமாகத்தானே இருக்க முடியும். ஆகையாலே தான் அன்பில் அன்பு ஆக இல்லத்திலேயே இருக்கிற எம்பெருமான் உலகோரை காட்பதற்காக இங்கு சேவை சாதிக்கிறான். அப்ப அவர் அன்பை கொடுக்கிறார், அன்பினால நம்மை படைத்திருக்கிறார், நாம் பதிலுக்கு அவரிடத்தில் அன்பை காட்டுகிறோம். இப்படி ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை பத்தி தான் இப்போது நாம் 10வது ஸ்லோகத்திலே பார்க்க போகிறோம். சக யஜ்ஞைஹி பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷத்வம் ஏஷவோ அஸ்து இஷ்டகாம துக்கு. 10வது ஸ்லோகம் ஆச்சரியமான ஸ்லோகம். முதல்ல பொருள் என்னன்னு பார்ப்போம். பிரஜா பிரஜாபதிஹி பிரஜாபதி சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன். புரா முன்னொரு காலத்தில் சிருஷ்டி தொடங்குகிற காலத்தே பிரஜாக சகயஜ்ஞைஹி சிருஷ்டுவா பிரஜாக பிரஜைகளை மக்களையெல்லாம் யஜ்ஞை சக யஜ்ஞங்களோடும் யாகங்களோடும் கூட சிருஷ்டுவா படைத்து பிறப்பித்து புரா புறாங்கிறது சிருஷ்டி தொடங்குகிற காலத்தில் உவாச்ச இப்படி சொன்னான். ஆஹ சகயஜ்ஞைஹி பிரஜா சிருஷ்டுவா புரா உபாச்ச பிரஜாபதி. பிரஜாபதி திருமால் படைப்புக்கு கடவுளான எம்பெருமான் யஜ்ஞை சக பிரஜா சிருஷ்டுவா யஜ்ஞங்களோடும் யாகங்களோடும் சேர்த்து பிரஜைகளாகிற மக்களை படைத்து புரா சிருஷ்டி தொடங்குகிற காலத்தே உவாச்ச இப்படி சொன்னான். என்ன சொன்னான்? கீழ்ப்பகுதி பாசுரத்தினுடைய ஸ்லோகத்தினுடைய 2வது பகுதியை அடைப்பு குறிக்குள் இன்வெர்டட் கமாஸ் சொல்றோம் இல்லையோ, ஓபன் க்ளோஸ் இன்வெர்டட் கமாஸுக்குள்ள போட்டுங்கோ. அப்படின்னா இது அன்னைக்கு படைக்கும் போது பெருமான் சொன்னது, கோட் கோட் பண்ணி இப்ப கண்ணன் தெரிவிக்கிறார். இவர் வேற யாரும் அல்ல, இவரே தான் அன்னைக்கு படைத்து இத்தனையும் சொல்லியிருக்கார். ஆனா யாரோ சொல்லுகிறா போலே படற்கையில் வைத்து கண்ணன் பேசுகிறான். தேசிகன் தன்னுடைய தாத்பரிய சந்திரிகையிலே இதை யாரோ சொல்றதா நினைச்சுக்க வேண்டாம், இதே கண்ணன் தான் அன்று சொன்னான், அதே கண்ணன் தான் இன்னைக்கு திரும்ப சொல்லுகிறான். அப்போது எம்பெருமான் தெரிவித்தான், அனேன பிரசவிஷத்வம் அனேன இந்த யஜ்ஞங்களாலே யாகங்களாலே தேவ பூஜைகளாலே பிரசவிஷத்வம் நன்றாக செல்வ செழிப்பை பெறுங்கள், வளருங்கள், சமிருத்தி அடையுங்கள். அனேன பிரசவிஷத்வம் ஏஷஹ இது இத்தனையும் வஹ உங்களுக்கு அஸ்து இருக்கட்டும் இஷ்டகாம துகு நீங்கள் ஆசைப்பட்ட விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கும் அவையாக யஜ்ஞங்களும் யாகங்களும் தேவ பூஜையும் இருக்கட்டும். ஆக ஏஷஹா இந்த தேவ பூஜையானது வஹ உங்களுக்கு இஷ்டகாம துகு அஸ்து இஷ்ட ஆசைப்பட்ட காமம் விருப்பம் விருப்பப்பட்ட ஆசைகளை துகு துக பிரபூரணேன்னு தாத்து எது பால் கறந்து கொடுக்கிற சொல்லியும் கரத்தலுக்கு பிரபூரணே துக இஷ்டகாம துக்கு ஒரு பால் கறந்து கொடுக்குமா போலே உங்களுக்கு இது கொடுக்கட்டும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு உருவகத்தை காட்டினார்கள். நமக்கு எத்தனையோ செல்வங்கள் கிட்டுகின்றன. யாரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது? பகவானிடத்திலிருந்து கிடைக்கும். அவர் தானே கொடுத்துட போறாரா? கொடுப்பர். ஆனா பிரீத்தி அடைந்தால் கொடுப்பர். எப்போது பிரீத்தி அடைகிறார்? தேவ பூஜை பண்ணினோம் என்னால் பிரீத்தி அடைகிறார். அப்ப தேவ பூஜை பண்ணால் பெருமான் பிரீத்தி அடைந்து நாம் ஆசைப்பட்டதை கொடுக்கிறான். இது எதை போல தெரியுமோ இருக்கு, பசுமாட்டிலிருந்து இடையன் பாலை கறந்து பால் குடிக்கணும்னு ஆசைப்படுபவர்களுக்கு பால் கொடுக்குமா போலே. இங்க பசுமாடு ஸ்தானத்தில் பகவான வச்சிருவோம், இடையன் ஸ்தானத்திலே யஜ்ஞங்களையும் யாகங்களையும் தேவ பூஜையும் வைப்போம். பாலை சாப்பிடுறவர்கள் ஸ்தானத்திலே நம்ம வச்சுப்போம். பால் எது? நம்ம ஆசைப்பட்ட விருப்பங்கள் தான் பால். ஆக பெருமானிடத்திலிருந்து தேவ பூஜையாகிற இடையன் பெருமான்கிற பசுமாட்டிடத்திலிருந்து தேவ பூஜைங்கிற உருவத்தில் இருக்கிற இடையன் நாம் ஆசைப்பட்டதுங்கிற பாலை நம் விருப்பங்களாகிற பாலை நமக்கு கறந்து கொடுக்கிறான். அப்ப தேவ பூஜைங்கிற இடையன் தான் பகவானிடத்திலிருந்து கறக்க வேண்டும். இப்ப நாம தான் தேவ பூஜை பண்ண வேண்டும். அந்த பூஜையை பண்ண பண்ண அதனால பரமபுருஷன் பிரீத்தி அடைகிறான், நாம் ஆசைப்பட்டது எல்லாவற்றையும் கொடுக்கிறான். இப்ப எம்பெருமான் தெரிவிக்கிறார், யாக யஜ்ஞங்களையும் படைப்பித்தேன், உன்னையும் படைத்தேன், இருவரையும் ஒத்தருக்கொத்தர் ஒரு ஒப்பந்தத்திலே வைத்திருக்கிறேன். நீ செய்ய வேண்டியத அவனுக்கு செய், அவன் செய்ய வேண்டியத உனக்கு செய்வன். இது அடுத்த ஸ்லோகத்துல மேலும் விவரிக்க போகிறார். இருந்தாலும் இப்ப விஷயம் இதுங்கிறதுக்காக கோடிட்டு சொல்லுகிறேன். சக யஜ்ஞைஹி பிரஜா புரா சிருஷ்டுவா சக யஜ்ஞைஹி பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதிஹி
முன்னொரு காலத்தில் பெருமான் சொன்னான். முன்னொரு காலம்ங்கிறது சிருஷ்டி தொடங்குகிற காலம், எப்போங்கிறதை ரொம்ப ஆச்சரியமா விவரித்துள்ளார்கள். எம்பெருமான் பல காலத்துக்கு நம்மை வாழ விடுகிறான். நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம், பாபத்தையும் புண்ணியத்தையும் மாறி மாறி சம்பாதிக்கிறோம். இத போல பல ஆயிரம் ஆண்டுகள் ஓடித்தனால் சுமார் 43,20,000 ஆண்டுகள். அத்தனை ஆண்டுகள் ஓடினால் ஒரு நான்கு யுகம் முடிந்து போகும். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் ஆகிய நான்கு யுகங்கள் முடிந்தால் ஒரு சதுர்யுகம் முடிந்ததுன்னு அர்த்தம். இத போல 1000 சதுர்யுகங்கள் முடிந்தால் பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது முடியும். அத போல அவருக்கு ராத்திரி பொழுது, அத போல அவருக்கு 360 நாள், அத போல அவருக்கு 100 வருஷம். எல்லாருக்கும் மக்களுக்கு 100 வருஷம் ஆயுசு. தேவனுக்கு 100 தான், இந்திரனுக்கு 100 தான், பெரியவரான பிரம்மாவுக்கு 100 தான். ஆனா என்ன ஒண்ணு, 24 மணி நேரத்தை நீட்டுட்டா. இந்த கணக்கு ரொம்ப வேடிக்கையா இல்ல? 100 எல்லாருக்கும் சொல்லிட்டு, ஆனா அந்த 100 மாத்தி எங்களுக்கு 24 மணி நேரங்கிறது 60 நிமிஷம் இன்ட்டு 24. ஆனா அவளுக்கு நமக்கு 1 வருஷம் போனாத்தான் தேவர்களுக்கு 1 நாளே போறது. தேவர்களுக்கு 1000 ஆண்டுகள் போனாத்தான் பிரம்மாவுக்கு பகலே போறது. அத போல பிரம்மாவுக்கு ராத்திரி. இப்படி பல பிரம்மாக்கள், பல அண்டகடாகங்கள், பல சிருஷ்டிகள், இதெல்லாம் கழித்து ஒரு நாள் பெருமான் பிரளயத்தை ஏற்படுத்துகிறான். அதுக்கு பிராகிருத பிரளயம்னு பேர். பார்த்து பார்த்து இந்த பிள்ளைகள் இனி பாபத்துல போவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோட பெருமான் பிரளயத்தை கொண்டு வந்துடுறார். அப்போது உலகம் அத்தனையும் அழிந்து போகிறது. அழிந்து போனவுடன் இந்த பழைய வாசனை மறைஞ்சு போகணும் இல்லையோ, அப்பதான் மறுபடியும் சிருஷ்டித்து பிரயோஜனம். இப்பதான் அழிஞ்சிருக்குன்னா பெருமாள் உடனே சிருஷ்டிச்சுட்டா நாங்க மறந்தது எல்லாத்தையும் சரியா பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவோம். நேத்து வரைக்கும் என்ன தப்பு பண்ணிருந்தோமோ உடனே மறுநாள் கார்த்தால் ஆரம்பிச்சிருவோம் இல்லையோ. சரி, இதுகள் நன்னா மறக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை நாள் சிருஷ்டி இருந்ததோ அத்தனை நாள் கிட்டத்தட்ட பிரளயத்தையும் வைக்கிறான் எம்பெருமான். அப்படியாவது மறக்கட்டமே. ஒரு பாசனம் முடியறதுன்னு வச்சுங்க, நெல்லு போட்டிருக்கோம் இல்ல வேற ஏதானு போட்டிருக்கோம், ஒரு அறுவடை முடிஞ்சு போச்சுன்னா கொஞ்ச நாள் அந்த நிலத்தை வெறுமை விடணும். அப்படித்தான் பழைய வாசனை மாதிரி வேற ஏதானு போட முடியும். இப்போ ஒரு கடலை போட்டிருக்கோம், மாத்த போறோம், பருத்தி போட போறோம், மாத்த போறோம், இந்த மாதிரி எதை மாத்தணும்னாலும் அந்த வாசனை மாதிரி இன்னொரு பயிரை எடுத்துக்கணுமோ இல்லையோ. அதே போல மக்களுக்கு பழசல் இருந்த வாசனை மாறி புது வாசனை ஏற்படணுங்கிறதுக்காக பல காலத்தை வெறுமனே விடுகிறான். எவ்வளவு காலம் பிரளயம் இருந்ததோ அத்தனை காலம் சிருஷ்டி, எவ்வளவு காலம் சிருஷ்டி இருந்ததோ பிரளயத்துல விட்டுடுறார். கடைசியில் அவரே யோசித்து இப்படியே இதுகளை விட்டு வச்சிருந்தா அப்புறம் கல்லு போலே கட்டை போல பிரளய காலத்துல இருந்துருவார்கள். மக்கள் மக்களாக இல்லாமல், மாக்களாகவும் இல்லாமல் கல்கட்டைய போல இருக்கிறார்களே, இவர்களுக்கு உடலை கொடுப்போம், சிருஷ்டிப்போம், அறிவை கொடுப்போம், சாஸ்திரத்தை கொடுப்போம், இதை கொண்டு நல்லது தீயத்தை தெரிவிப்போம். ஆனா அவர்களை சிருஷ்டிச்சுட்டா அவர்கள் வாழணுமே, வாழறதுல ரசிப்பு தன்மை இருக்கணுமே, அதுக்கு நாம நிறைய சுகபோகங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே என்ன பெருமான் திருவுள்ளத்தில் கொண்டான். அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். இதை பிரஜாபதியான நான், திருமாலான நான் என்றோ ஒரு கால் சிருஷ்டித்தேன். அந்த சிருஷ்டித்து விட்டு வெறுமை உட்டுடல, கோவில் கட்டுறோம், கோவிலை மாசம் மாசம் பராமரிக்க வேண்டாமோ. அந்த நாள்ல ராஜாக்கள்லாம் கல்லு கட்டடங்களா பெருசு பெருசா ஏக்கரா கணக்குல கோவிலை கட்டி வச்சுட்டா. அவளுக்கு கஜானா முழுக்க பணம் இருந்தது. சிற்பிகள் அத்தனை பேரும் வெறுமை வேலை செய்யறதுக்கு தயாரா இருந்தா ஒரு 100 சிற்பியை பிடிச்சு கஜானாவில இருந்து மந்திரிய பணத்தை எடுத்துக்கோ, கோவிலை கட்டு, கட்டி முடிச்சுட்டா எல்லாரும். இன்னைக்கு அந்த ஒரு கல்லையும் பாதுகாக்கிறதுக்குள்ள 6 ஆள் இருக்கு. இது நடக்கிற காரியமாவா இருக்கு? அதை பாதுகாக்கிறது தானே கஷ்டம். அதே போல பெருமாள் என்ன பண்ணார், நம்ம சிருஷ்டிச்சுட்டு விட்டுடல, குழந்தைய வெறுமை விட்டுடுவரா, அந்த குழந்தைக்கு பாலும் தெளிதேனும் ஊட்டி வளர்க்க வேண்டும் மொல்லியோ. அதற்காக யாக யஜ்யங்களை சிருஷ்டித்து சகயஜ்ஞி பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி, இதோ யஜ்யங்களை சிருஷ்டித்திருக்கிறேன், தேவ பூஜை பண்ணு, அதனால எனக்கு பிரீத்தி ஏற்பட்டு அங்கங்க தேவதைகளை நான் வச்சிருக்கேன். வருண தேவதையின் மூலமா இன்னத்தை கொடுப்பேன், குபேரனின் மூலமா இன்னத்தை கொடுப்பேன், யமதர்மரின் ராஜன் மூலமா இன்னத்தை கொடுப்பேன், இந்திரனின் மூலமா இன்னத்தை கொடுப்பேன். அனேன பிரசவிஷ்யத்வம், இந்த யஜ்யங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் நன்னாக செழிப்புறுவீர்கள், வளர்ச்சி அடைவீர்கள். ஏஷஹா வஹா அஸ்து இஷ்டகாம துக்கு, நீங்கள் ஆசைப்பட்டதை கொடுக்கும். ஆசைப்பட்டதுன்னா இந்த லோகத்தில் ஆசைப்பட்டது மட்டுமல்ல, கடைசியால மோக்ஷானந்தம் வரைக்கும் கொடுக்கும். இவ்வுலகத்தில் இருக்க வேண்டியவைகளையும் கொடுக்கும். படிப்படியே உங்கள் நல்லெண்ணத்தை வளர்த்து கொண்டு வந்து மோக்ஷ இன்பத்தையே உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆகையால் தேவ பூஜை இன்றியமையாதது. ஆகையால் நான் சொல்லியிருக்கிறபடியால், என் சட்டமானபடியால், தேவ பூஜைக்காக எந்த கர்மாவை நீங்கள் செய்தீர்கள் என்னாலும்
அது சம்சாரத்தில் அழுத்தாது. நாம் ஆரம்பிச்சது எங்கேன்னு ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். கர்மான்னு செய்ய ஆரம்பிச்சா சம்சாரத்தில் அழுத்திடுமே, அதனால கர்மயோகம் வேண்டாமே என்று அர்ஜுனன் கேட்டான். இல்லை, நான் தேவ பூஜை என்னும் கர்மாவை என் பிரீத்திக்காக வைத்திருக்கிறேன், அதை செய்தால் வளர்ச்சி அடைவீர்களே தவிர இகழ்ச்சி அடைய மாட்டீர்கள் என்று கண்ணன் இங்கே தெரிவிக்கிறான். மேலே விளக்கம் என்னங்கிறதை அடுத்த நாள் சந்திக்கும் போது பார்ப்போம்.